السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்துக்கென்று சில பல தனித்தன்மைகள் உண்டு. அந்த தனித்தன்மைகளின் காரணமாகத்தான் இஸ்லாம் ஒரு வித்தியாசமான பார்வையால் அந்த சமூகத்தால் உலகத்தால் பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள் கூட ஒரு சமூகத்தில் தனியாக தெரியறதுக்கு காரணம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இந்த தனித்தன்மைகள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை பற்றின ஒரு சுருக்கமான உரை தான் இந்த உரை. இந்த உரையில் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருந்தாலுமே கூட சில விஷயங்களை தான் நான் வந்து என்ன செய்கிறேன், உங்களுக்கு இதில் சொல்கிறேன் நேரம் கருதி. இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உரையின் மூலமாக இஸ்லாத்தினுடைய தனித்தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். இஸ்லாத்தினுடைய சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை, முக்கிய விஷயங்களை நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். முதலாவதாக இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை. இஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவான கடவுள் கொள்கையை சொல்லுது. மற்ற மதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், கடவுள் கொள்கை விஷயத்தில் எந்த ஒரு தெளிவுமே இருக்காது. நிறைய முரண்பாடுகள் இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும், இதெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது விஷயம் இருக்கும், பகுத்தறிவுக்கு முரணான விஷயங்கள் இருக்கும், ஒரு அறிவுபூர்வமாக சிந்தித்து அதெல்லாம் சரியானதாக தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும், நிறைய குறைபாடுகள் உள்ள கடவுள் கொள்கை சொல்லித்தரப்பட்டிருக்கும். சொல்லப்போனால் பெரும்பாலும் கடவுளை பற்றியே பேசாத மதங்களாகத்தான் மற்ற மதங்கள் இருக்கும். கடவுள் யார், எப்படிப்பட்டவன் என்ற இந்த மாதிரியான சப்ஜெக்டெல்லாம். ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான அளவுக்கு கடவுள் கொள்கையை இஸ்லாம் பேசும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, படைச்சவன் மட்டும்தான் கடவுள்னு சொல்லுது. கடவுள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு படைச்சவன் மட்டும்தான் கடவுள், வேறு யாரும் எதுவும் கடவுள் கிடையாது, கடவுளாக முடியாது, எதையும் யாரையும் கடவுள் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம வைக்க முடியாது. ஏன்னா அதுவெல்லாம் கடவுளே கிடையாது, படைச்சவன் மட்டும்தான் கடவுள், உலகத்திலேயோ எங்கே இருக்கக்கூடிய படைப்புகளுமே கடவுள் கிடையாது அப்படிங்கிறத இஸ்லாம் தெள்ள தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த விஷயத்தில் இஸ்லாம் நிறைய உறுதியோடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக சிலைகளாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், இறந்து போன மனிதர்களாக இருக்கட்டும், உயிரோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், உயிருள்ளதோ உயிரற்றதோ எதுவுமே யாருமே கடவுள் கிடையாது. நம்ம எல்லாரையும் படைச்சவன் ஒருத்தர் இருக்கானே, அவன் மட்டும்தான் கடவுள், வேறு எதுவும் கடவுள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இஸ்லாம் உறுதியாக சொல்லுது. அடுத்ததாக பார்க்கலாம், அந்த படைச்சவன் மட்டும்தான் வணங்கப்படணும், வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது, படைப்புகள் வணங்குவதற்கு தகுதியானவன் அந்த படைச்சவன் ஒருத்தன்தான் அப்படிங்கிற விஷயத்தில் இஸ்லாம் தெளிவாக இருக்குது. அதை அதிகமாக போதிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொன்னாலே அந்த நேரத்தில் அவர் சொல்ல வேண்டிய முதல் விஷயமே வணங்குவதற்கு தகுதியானவன் அந்த படைச்ச இறைவனை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டால் தான் அவர் முஸ்லீமாகவே முடியும். அந்தளவுக்கு இஸ்லாம் வந்து இந்த விஷயத்தில் அதிகம் கவனம் எடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மனிதர்களை வணங்கக்கூடாது, இறந்து போனவங்களை வணங்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது, படங்களை வணங்கக்கூடாது. எங்கேயும் யாராக இருந்தாலும் சரி, இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களாக இருந்தாலும் கூட அவங்களையுமே கூட வணங்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த விஷயத்தில் அதிகமான கவனம் இஸ்லாம் எடுத்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். காரணம், இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம். உதாரணமாக குர்ஆனுடைய ஒரு வசனம், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, முழு மனித சமுதாயத்துக்கும் குர்ஆன் சொல்லுது, உஅபுது ரப்பக்கும், உங்களை படைத்த இறைவனையே நீங்கள் வணங்குங்கள். அந்த படைத்த இறைவன் சொல்கிறோமே, உங்களுடைய கடவுள்னு சொல்கிறோமே, அவன் யார் அப்படின்னு சொன்னால், அல்லதி ஹலகக்கும் உல்லதீன மின் கபலிக்கும், உங்களை படைத்தவன் உங்களுடைய முன்னோர்கள் அனைவரையும் படைத்தவன் அப்படின்னு குர்ஆன் தெளிவுபடுத்துது. இப்போ கடவுளை மட்டும்தான் நீங்கள் வணங்கணும், அந்த கடவுள் யாருன்னா உங்களை படைச்சவன், உங்களுடைய முன்னோர்களை படைச்சவன் அப்படின்னு தெளிவாக குர்ஆன் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுபோல் பல வசனங்களை நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளலாம். படைச்சவன் ஒருத்தன், அந்த ஒருத்தன் மட்டும்தான் கடவுள், அவனை மட்டும்தான் வணங்கணுங்கிற விஷயத்தில் இஸ்லாம் அதிக வலியுறுத்துறத நீங்கள் பார்க்கலாம். அதிகமான கவனம் எடுத்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், மற்ற மதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தில் எந்த ஒரு விஷயமுமே சொல்லியிருக்காது, அல்லது சொல்லப்பட்டால் கூட எந்த ஒரு ஆதார தன்மையும் இருக்காது, அல்லது சொல்லப்பட்டிருந்தால் கூட பல முரண்பாடுகள் அதில் இருக்கும். இதெல்லாம் கடவுளுக்கு உள்ள தன்மையாக இருக்க முடியாது, கடவுள் இப்படிப்பட்டவராக இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இஸ்லாத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுளுக்கே உரிய தனித்தன்மைகள் என்ன, கடவுள் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குர்ஆனை எடுத்து நீங்கள் படிக்க ஒவ்வொரு வசனங்கள்லையும் பெரும்பாலும் கடவுளுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது, அவன் யார், எப்படிப்பட்டவனுங்கிறத அதிகமாக போதிக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக எந்த அளவுக்குன்னு சொன்னால் கடவுள் எங்கே இருக்கிறான் அப்படிங்கும்போது அவன் வானத்துக்கு மேலே இருக்கிறான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லித்தருது.
அதனால தான் நம்ம இயல்பாகவே எல்லாருமே சொல்கிறோம் வானத்துக்கு மேலே இருக்க அவன் பார்த்துப்பான், எல்லாத்தையும் மேலே இருக்க அவன் பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் இந்த அடிப்படையில் தான். கடவுள் நமக்கு டீஃபால்ட்டாகவே நம்மளுடைய உடம்புல அதை வச்சுருக்கிறான், நம்மளை படைக்கும் போதே அந்த உணர்வை கொடுத்து படைச்சிருக்கிறான், அதனால தான் அதை நம்ம சொல்கிறோம். அப்போ கடவுள் வந்து வானத்துக்கு மேலே இருக்கிறான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. இப்போ இதில் யாராச்சும் ஒருத்தர் கடவுள் இங்கேயும் இருக்கிறான், இதுலேயும் இருக்கிறான், இந்த பொருள்லையும் இருக்கிறான், இந்த மனுஷனுடைய உடம்புலையும் இருக்கிறான் என்று நம்புவாராக இருந்தால் அவர் இஸ்லாத்தினுடைய கடவுள் நம்பிக்கை எதிரானவர், அவர் இறை நம்பிக்கை உடையவரே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது நம்ம இந்த கடவுள் கோட்பாடு விஷயத்தில் பார்க்க முடியுது, படைச்சவன் மட்டும்தான் கடவுள், அவன் மட்டும்தான் வணங்கணும், அவன் எப்படிப்பட்டவன்கிற விஷயத்தை இஸ்லாம் தெளிவாக சொல்லுது. கடவுள் அப்படிங்கிறவன் எந்த தேவையும் இல்லாதவன், அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, அவன் யாருக்கும் பிறந்தவனும் கிடையாது, அவனுக்கு நிகரானவர்கள் எதுவும் யாருமே கிடையாது, அவன் எந்த ஒரு களைப்புமே இல்லாதவன், அவனுக்கு ஓய்வு தேவை கிடையாது, அவனுக்கு தூக்கம் கிடையாது, அவன் தூங்கக்கூடியவன் கிடையாது, அவனுக்கு அசதி கிடையாது, இப்படின்னு கடவுளை பலகீனப்படுத்தக்கூடிய எல்லா விதமான குறைகளை விட்டும் நீங்கியவன் தான் அல்லாஹ் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் அப்படின்னா நம்மளை படைத்த அந்த உண்மையான கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு பெயர், அந்த இறைவனுடைய பெயரும் கூட. இப்படி சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அல்லாஹ் அப்படிங்கிறது முஸ்லீமுடைய தனி கடவுள் கிடையாது, நம்மளை படைத்த இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு பெயருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்போது நீங்கள் இதில் பார்க்கலாம், இஸ்லாம் கடவுள் கொள்கை விஷயத்தில் அதிக தெளிவு கொடுக்குதுங்கிறது பார்க்கலாம். இது ஒன்றாவது. ரெண்டாவது நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பின்பற்றப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கும், முழு வாழ்க்கையுமே சொல்லித்தரப்பட்டிருக்கும். எப்படி வாழணும், வணக்க வழிபாடு அது எப்படி செய்யணும், கொடுக்கல் வாங்கலா அது எப்படி செய்யணும், திருமணமா அது எப்படி செய்யணும், வியாபாரமா அது எப்படி செய்யணும், இப்படி உலகத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே சொல்லித்தரப்பட்டிருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு மனிதன் ஆதார அடிப்படையில் மட்டும்தான் பின்பற்றணும். இது சரிதானே, இது நல்லது தானே அப்படின்லாம் செஞ்சால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் மற்ற மதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தரப்படாது, கடவுள் என்னென்ன சொல்லியிருக்காரு, எப்படி வழிகாட்டியிருக்காரு இப்படின்னா சொல்லித்தரப்படாது. ஆனால் இஸ்லாத்தை பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையே இந்த மார்க்கம், இந்த ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் அப்படிங்கிறத பின்பற்றுறதுக்காக சொல்லித்தர்றதுக்காக இறை தூதர்களை இறைவன் அனுப்பினான், அல்லாஹ் அனுப்பினான். அந்த இறை தூதருடைய வரிசையில் கடைசியில் உள்ளவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இந்த வாழ்க்கை முறையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். இப்போ ஒரு நாளைக்கு 5 முறை ஒரு மனிதன் வந்து ப்ரேயர் பண்ணணும், சரிங்களா, இஸ்லாத்தில் தொழுகை செய்யணும். நல்லது தானே, தொழுகை தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மாற்றங்களை செய்ய முடியாது. நான் 8 வேளை செய்வேன், நான் 10 தடவை செய்வேன் அப்படின்னு சொன்னாலும் இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்படாது. இப்படி எல்லா விஷயங்களும் என்ன செய்யப்படுது, இஸ்லாத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கு. உதாரணமாக காலையில் ஒரு அதிகாலை நேரத்திலேருந்து சூரியன் மறையிற வரைக்கும் நோன்பு வைக்கணும். நல்லது தானே நான் செய்கிறேன், இறைவனுக்காக தானே செய்கிறேன்னு சொல்லி 10 மணி வரையெல்லாம் அவரால் என்ன செய்ய முடியாது, நோன்புக்கு இருக்க முடியாது. சூரியன் மறையிற வரைக்கும் தான் டைம்னா அது வரைக்கும் தான் இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து சொல்லித்தரதை பார்க்க முடியுது. எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஒரு செயலை செய்யணும்னா அது இறைவனால் சொல்லப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அது செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த செயல் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இறைத்துவர் நபிகள் நாயகம் அவங்க கற்று தந்திருக்கிறாங்க. அப்போது நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாத்தில் இந்த தனித்தன்மை இருக்கும், ஆதாரத்தின் அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் செயல்படுவாங்க. நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீம்கள் அதிகமாக பேசுகிறதே இதை பற்றி தான் இருக்கும், இது குர்ஆனில் இருக்கா, இது இறைத்துவர் நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்ததா, இது இஸ்லாம் வழிகாட்டிய விஷயமா, இதுக்கு ஆதாரம் இருக்கா, இப்படி தான் பேசுகிறத நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். மூணாவதாக அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் இந்த உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று தான், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம், சமத்துவத்தை இஸ்லாம் வந்து செயல்முறையில் காட்டுச்சு. எல்லா மக்களும் சமத்துவம் பேசலாம், பல கொள்கைகள் வந்து சமத்துவத்தையும் சமநீதியையும் பேசலாம், ஆனால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் இஸ்லாம் வந்து இதை நடைமுறைப்படுத்துச்சு, பல விஷயங்களும் நடைமுறைப்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் தான் சொல்லுவாங்க ஜாதி தீண்டாமையோ நிற பிரச்சனையோ, நிறத்தின் காரணமாக வரக்கூடிய வேறுபாடோ மொழியின் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகளோ இது எல்லாத்துக்கும் தீர்வு, சுருக்கமாக சொல்லணும்னா தீண்டாமைக்கு தீர்வு இஸ்லாம் தான் அப்படிங்கிறத சொல்கிறத பார்க்க முடியும். இது இஸ்லாத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மசூதிகளில் போய் பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதாவது யாசகம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, மக்கள்கிட்ட வரக்கூடியவங்கள்ட்ட கையேந்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தொழுகையினுடைய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளே போயிட்டு தொழுகிட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு சமத்துவத்தை எங்கேயாச்சும் நீங்கள் பார்க்க முடியுமா? ஏழையோ பணக்காரனோ எல்லோரையும் ஒரே வரிசையில் நின்று தொழுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? ஆனால் இஸ்லாத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும், இஸ்லாம் நடைமுறையில் அதை வச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். நாலாவதாக சகோதரர்களே, இஸ்லாத்தில் கடவுள் கொள்கை தெளிவாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன், அதில் இன்னும் தெளிவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தில் இந்த இடைத்தரகர் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இடைத்தரகர் அப்படின்னு சொன்னால்
கடவுள் இருக்கிறான். அந்த கடவுளை நீ வணங்கணும்னு சொன்னால் நடுவில் ஒன்று இருக்கணும், ஒரு சிலையோ அல்லது நடுவில் ஒரு மனிதரோ புனிதரோ யாரோ ஒருத்தர் இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற இந்த இடைத்தரகர் சிஸ்டம் வந்து இஸ்லாத்தில் கிடையாது. படைச்சேரவனா நேரடியாக எல்லாராலையும் வணங்க முடியும் அப்படிங்கிறதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளில் இருக்குது. அப்போது நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த மற்ற மதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதரை வச்சுத்தான் கடவுளை அணுக முடியும். இப்போ கிறிஸ்தவ மதத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் இயேசுவை வச்சு தான் கர்த்தரை அணுக முடியும். மற்ற மதங்கள் எடுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை வச்சு தான் கடவுளை அணுக முடியும். இந்த மனிதருக்கு நீங்கள் பணிவிடை செஞ்சால் தான் கடவுளை அணுக முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கும். ஆனால் இஸ்லாத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. படைச்சேரவன்கிட்ட நீங்கள் நேரடியாக கேட்டால் உங்களுடைய இறையச்சத்துக்கு தகுந்த மாதிரி அவன் உங்களோட நடந்து கொள்வான். நீங்கள் எவ்வளோ ஏழ்மையுள்ளவராக இந்த உலக மக்களுடைய பார்வையில் மதிக்கத்தகாத மனிதராக இருந்தாலுமே கூட இறைவனுக்கு நீங்கள் நெருக்கமானவராக ஆக முடியும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லித்தருது. இப்போது குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், உஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, மனிதர்களே நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். தொழுகை அப்படிங்கிறது படைத்த இறைவனை நேரடியாக ஒரு மனிதன் வணங்கக்கூடிய ஒரு முறை. இப்போ இதில் வந்து எந்த ஒரு இடைத்தரகர்களும் இருக்கிறது கிடையாது. தொழுகையில் நேரடியாக இறைவனோட நம்ம பேசி தன்னுடைய பிரார்த்தனைகளை என்ன செய்யலாம், ஒரு மனிதன் செய்யலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆனில் பல வசனங்கள் இந்த மாதிரி வரும். உதாரணத்துக்கு இறைவன் சொல்கிறான், வ இதா ச அலக இபாதி அன்னி ஃப இன்னி கரீப், நபியே இறை தூதரே என்னுடைய அடியார்கள் என்னுடைய அடிமைகள் மனிதர்கள் அனைவரும் என்னுடைய அடிமைகள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டார், நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கிறேன். நீங்கள் போய்ட்டு இன்னொருத்தட்ட வச்சு தான் அணுகணும் இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடியதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால் வந்து நீங்கள் என்னையே அழங்க. உஜூபு தாவத்த தாயி இதா தானி, நீங்கள் வந்து என்னை யாராச்சும் அழைச்சா என்னிடத்துல பிரார்த்தனை செஞ்சா அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு நேரடியாக வணங்க சொல்கிறத பார்க்க முடியும் நீங்கள் குர்ஆனில். இப்படி நிறைய வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். உதூனி, என்னையே நீங்கள் நேரடியாக அழையுங்கள், அஸ்தஜிபுலக்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இறைவன் குர்ஆனில் சொல்கிறான், அம்மை யுஜீபுல் முத்தர் இதா தா, சிரமத்திலே சிக்கி தவிக்கக்கூடியவர்கள் கையேந்து கேட்டால் என்னை தவிர வேறு யாரால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான். இப்படி நிறைய இடங்களில் பார்க்கலாம், நேரடியாக அல்லாஹுவை வணங்கணும், நேரடியாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறத நீங்கள் இஸ்லாத்தில் கவனிக்கலாம். அப்போ இஸ்லாத்தில் இந்த இடைத்தரகர் அப்படிங்கிற சிஸ்டம் என்ன செய்யறதில்ல இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அஞ்சாவதாக சகோதரர்களே, மற்ற மதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், அந்த மதத்தினுடைய பெயரே ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதரை வச்சு தான் வந்திருக்கும், சரிங்களா? ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு மனிதருடைய பேரிலும் இஸ்லாத்தினுடைய பெயர் கிடையாது. இஸ்லாம் அப்படிங்கிறது இறைவனுக்கு கட்டுப்படுவது, இறைவனுக்கு கீழ்ப்படிவது அப்படிங்கிறதான் இஸ்லாம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அந்த இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது தான் முழு இஸ்லாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன படைச்சேரவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை நிறைய கொடுத்துருக்கிறான், அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு. இந்த பண்பின் அடிப்படையில் தான் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த பேர் கூட என்ன செய்யப்பட்டிருக்கு, தரப்பட்டிருக்கே தவிர எந்த ஒரு தனி மனிதருடைய பேர்லையும் இஸ்லாம் அப்படிங்கிற பேர் கூட இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ அடுத்த ஆறாவதாக, இஸ்லாம் வந்து முழு வாழ்க்கைக்குமான ஒரு வாழ்வியல் கோட்பாடு. பொதுவாக மதம் அப்படின்னு சொன்னாலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வணக்க வழிபாடுகளோடு மட்டும் சம்மந்தப்பட்டது, அதை தவிர வேறு எதையும் ஒரு மதம் சம்மந்தப்படாது, வேறு எதுலேயும் சம்மந்தப்படாது அப்படிங்கிற நம்பிக்கை தான் எல்லார்ட்டையும் இருக்கும். அதிகபட்சம் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த தான தர்மங்களில் வேணால் ஒரு மதம் சம்மந்தப்படலாம், புண்ணியம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி எதுலேயுமே ஒரு மதம் சம்மந்தப்படாதுங்கிற லெவலுக்கு தான் மற்ற எல்லா மதங்களுமே இருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய ஆடை முதல் அரசியல் வரைக்கும், ஒரு மனிதன் சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் கூட அவன் எப்படி சிறுநீர் கழிக்கணும், எப்படி சுத்தம் செய்யணும், தண்ணி கிடைச்சா எப்படி சுத்தம் செய்யணும், தண்ணி கிடைக்கலனா எப்படி சுத்தம் செய்யணும்னு எல்லா விஷயத்தையும் A to Z ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கும் இஸ்லாம் வழிகாட்டுது. இது முழுமையான ஒரு வாழ்வியல் நெறி அப்படிங்கிறத என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதனால தான் இஸ்லாத்தை மதம்னு சொல்ல மாட்டாங்க, மார்க்கம்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தாலுமே கூட அந்த வார்த்தை பயன்படுத்தும் போது கூட இது ஒரு வழிமுறை, மார்க்கம்னா வழின்னு அர்த்தம், இந்த வழிமுறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ஒன்று. ஏழாவதாக நீங்கள் பார்க்கலாம், இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லாருமே வணக்க வழிபாடு, கடவுளுக்கு செலுத்தக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொன்னால் கடவுளை வணங்கிறது, பிரார்த்தனை செய்கிறது, பூஜை செய்கிறது, அதுபோல் சில சில இந்த விரதம் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை தான் வணக்க வழிபாடாக நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் இப்படி சொல்லித்தரப்பட்டிருக்காது.
முழு வாழ்க்கையுமே வணக்கமாக்கலாம்னு சொல்லி தரப்பட்டிருக்கும். நான் உதாரணத்துக்கு சொன்னேன் சிறுநீர் கழிக்கிறது, இந்த சிறுநீர் கழிக்கிறதை இறைவனும் இறை தூதரும் சொல்லித்தந்த அடிப்படையில் ஒருத்தர் செயல்படுத்தினார் அப்படின்னா அவர் இறைவனுக்காக ஒரு வணக்க வழிபாடை செய்கிறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து ஒரு மனிதரை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் இறைவனுடைய பார்வையில் அவர் ஒரு வணக்க வழிபாடு செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா இஸ்லாத்தினுடைய பார்வையில் வழிபாடு அப்படிங்கிறதுடைய இலக்கணம் படைத்த இறைவன் எதையெல்லாம் விரும்புவானோ எதை அங்கீகரிப்பானோ அப்படி இருக்கக்கூடிய எல்லா சொல்லும் செயலும் நம்பிக்கையும் எல்லாமே வணக்க வழிபாடாக என்ன செய்யப்படும் பார்க்கப்படும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே இறை தூதர் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, உங்களுடைய மனைவியினுடைய வாயில் ஒரு வாய் ஊட்டி விடுவது, உணவு ஊட்டி விடுவது கூட அவங்களுக்கு உணவு கொடுக்கறது தான் சொல்லப்படும். எப்படியோ உங்களுடைய மனைவிக்கு ஒரு வாய் உணவு கொடுக்கறது கூட ஒரு தர்மமாக பார்க்கப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவனுடைய பார்வையில் ஒரு வணக்க வழிபாடு. சிறுவர்களை முத்தமிடுவது, இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் காட்டி கொடுத்த ஒரு அழகான முறை, குழந்தைகளை முத்தம் கொடுக்கறது, அந்த முத்தம் கொடுப்பது கூட இவர் இறை வழிபாடாக என்ன செய்யப்படும் இஸ்லாத்தில் பார்க்கப்படும். இறை தூதர் நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்கள் ரோட்டில் போகும்போது அங்கே மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு முள் இருக்குது, அதை தூக்கி போட்டிங்கன்னு சொன்னால் அதனால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுக்கு அது இறைவனை நம்பக்கூடிய அந்த நம்பிக்கையோடு சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னாங்க. அது இறை வழிபாடாக இஸ்லாத்தில் பார்க்கப்படும். அப்போ முழு வாழ்க்கையுமே வழிபாடாக இஸ்லாம் என்ன செஞ்சுருக்குது கட்டமைச்சிருக்குது. இந்த இஸ்லாத்தினுடைய முழு சிஸ்டமுமே இறைவனோடு தொடர்புபடக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் நம்ம இஸ்லாத்தில் தனியாகவே என்ன செஞ்சு கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம். எட்டாவதாக சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இஸ்லாம் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பின்பற்றப்படும்னு. நீங்கள் இதில் பார்க்கலாம் இந்த ஆதாரங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. பிற மதங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வேதங்கள்லாம் இருக்குது, ஆனால் பாதுகாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் அந்த மதத்தவர்களே சொல்லுவாங்க இல்லை பாதுகாக்கப்படலை, நிறைய விஷயங்கள் காணாமல் போயிருச்சுன்னு. ஆனால் இஸ்லாத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான மூல ஆதாரங்கள் பாதுகாக்கப்பட்ட மூல ஆதாரங்கள். இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸ். ஹதீஸ் அப்படின்னு சொன்னால் இறைத்துதன் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் அவங்க செஞ்சு காட்டினா எல்லா விஷயங்களுமே ஹதீஸ் அப்படின்னு சொல்லப்படும். அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன வழிகாட்டினாங்க, எதை அனுமதித்தாங்க, எதை தப்புன்னு சொன்னாங்க, எதை தடுத்தாங்க இப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வரும். இந்த ஹதீஸ் அப்படிங்கிறனுடைய தொகுப்பு பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்குது சரிங்களா. இதுவெல்லாமே பல லட்சக்கணக்கான மக்களால் அறிவிப்பு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக வச்சிருக்கப்பட்டிருக்குது. இறைவனுடைய வேதம் குர்ஆன், குர்ஆன் நம்ம பார்க்குறோமே அந்த குர்ஆன் அப்படிங்கிறது இறைவனுடைய வேதம், இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் இஸ்லாம். இந்த ரெண்டுமே பாதுகாக்கப்பட்டிருக்கு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர, இந்த நினைவூட்டலை நினைவூட்டல் அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த நினைவூட்டலை நாம் தான் வழங்கினோம் இதை நாமே பாதுகாப்போம், இந்த நினைவூட்டலை நாம் தான் இறக்கினோம் இதை நாமே பாதுகாப்போம் அப்படின்னு குர்ஆனில் சொல்கிறான். அந்த இறைவன் கொடுத்த வாக்குறுதி இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யப்படுது நம்ம கண் முன்னாடி பார்க்கப்படுதுங்கிறது பார்க்க முடியும். எப்படி எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுது, இறை தூதருடைய பேரில் ஒரு விஷயத்தை நல்லதுன்னு சொல்லிட்டாலே அது நல்லதா, இறை தூதர் இந்த விஷயத்தை செஞ்சாருனே இந்த புது சேவையை செஞ்சார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது உடனே அது முஸ்லீம்கள் எழுதிப்பாங்களா கிடையாது. அது சரியானதா, இது சொன்னது யார், அவருக்கு சொன்னது யார், அவருக்கு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆய்வு நடத்தப்பட்டு இந்த செய்தி உண்மையிலே இறை தூதர் சொன்ன செய்தி தானா அல்லது இது பொய்யான செய்தியா அப்படிங்கிறத ஆய்வு செய்யப்பட்டு இது சரியான ஆதாரபூர்வமான செய்தின்னு கொண்டு வரப்படும். அதை தான் முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ இந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யப்படுது பாதுகாக்கப்பட்டிருக்கு, இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கொள்ளலாம். இறைத்துதர் நபிகள் நாயகம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, அவங்க மரணித்ததில் இருந்து இன்றைக்கு வரைக்குமே இதுக்கென்ற ஒரு தனித்துறையே இருக்குது, இதுக்கென்ற தனித்துறை அறிஞர்களே இருக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு ஈடுபடுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது இது ஒரு மிக முக்கியமான எந்த மதத்துலேயுமே இல்லாத ஒரு விஷயம், ஒரு மனிதர் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான் இந்த பாதுகாக்கப்படக்கூடிய விதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்பதாவதாக அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்கள் முழு வாழ்க்கைக்குமானதுன்னு நான் சொன்னேன், ஆனால் இது எல்லாமே வெறும் போதனைகள் கிடையாது, இதெல்லாம் உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டு இது ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம். இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தீண்டாமையா நடைமுறையில் இருக்கக்கூடியது, மது ஒழிப்பா இஸ்லாம் மது ஒழிப்பு செய்யுது, மது ஒழிப்பா அது நடைமுறைப்படுத்துது, உலகத்திலேயே மதுவை அதிகமாக குடிக்காத ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம், உலக சமுதாயத்தோடு ஒப்பிட்டாலுமே கூட இஸ்லாமிய சமுதாயம் தான் அதில் குறைவு, தற்கொலை உலகத்தோடு ஒப்பிட்டாலும் இஸ்லாமியர்கள் தான் அதில் குறைவு, போதனை பாவனை இஸ்லாமியர்கள் தான் அதில் குறைவு, பாலியல் பிரச்சனைகள் இதில் இஸ்லாமியர்கள் தான் குறைவு. இது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம்
பார்க்கலாம். இதுவெல்லாம் இஸ்லாம் நடைமுறைப்படுத்தி சாதிச்சதுங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கு வரைக்கும் பெண்களுக்கான கொடுமைகள், வரதட்சணை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் உயிர் வாழ்கிறதுக்கான உரிமையை இஸ்லாம் கொடுத்துச்சு. அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, பெண்கள் உயிரோடு புதைக்கப்படுறது, கொல்லப்படுறது, கருவில் சிதைக்கப்படுறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுது எந்த குழந்தையும் கொல்ல முடியாது பெண்களாக இருந்தாலும்னு. இறைத்துதர் நபியெல்லாம் இவங்க சொல்லி கொடுத்தாங்க, யார் ஒரு பெண் குழந்தையை பெற்று அதை அழகான முறையில் வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்களோ, நல்ல முறையில் வளர்ப்பாங்களோ, அவங்களுக்கு நரகத்துக்கு போகிறதுக்கு ஒரு திரையாக தடையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளை சிறப்பிச்சு சொன்னாங்கன்றது பார்க்க முடியுது. வரதட்சணை நபிகள் நாயகம் தடை செஞ்சாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அப்போது இஸ்லாம் வந்து இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தி சாதித்த ஒரு மார்க்கம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியுது. 10வதாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த சொர்க்கம் நரகம்னு சொல்கிறோமே, இதுவெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆன்ம திருப்தியோ அல்லது ஆன்மா வேதனை செய்யப்படக்கூடிய இடமோ அப்படின்லாம் கிடையாது. உண்மையிலே ஒரு மனிதன் யதார்த்தமாக எப்படி தண்டனை கொடுக்கப்படுவானோ அப்படித்தான் தண்டனை கொடுக்கப்படுவான். உண்மையிலேயே ஒரு மனிதன் எப்படி யதார்த்தமாக தன்னுடைய உடலோடு உயிரோடு ஒரு இன்பத்தை அனுபவிப்பானோ அப்படித்தான் இன்பத்தை அனுபவிப்பான் சொர்க்கத்தில். இப்படி இது மற்ற மதங்களை சொல்லித்தரப்படாது. வெறும் ஆன்ம திருப்தி, ஆத்ம திருப்தி, நம்முடைய உடல் போகாது உயிர் மட்டும்தான் போகும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லித்தரப்பட்டிருக்கும் அல்லது மறுபிறவை சொல்லும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற வாழ்க்கை இருக்குது. நீங்கள் சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா இங்கே எப்படி இருக்கீங்களோ அதே போல் ஒரு இயல்பான குடிக்கக்கூடிய, சாப்பிடக்கூடிய, ட்ரெஸ் போடக்கூடிய, மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய ஒரு இயல்பான வாழ்க்கை. ஆனால் நம்மளால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான, குறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ இந்த சொர்க்கம் நரகம் விஷயத்தில் இஸ்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வேறுபடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த சொர்க்க நரகத்தையே இஸ்லாம் எப்படி அறிமுகப்படுத்துதுன்னா, எல்லாரும் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கம், நீ நரகத்துக்கு போனால் நரகம், இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட பாவம் இருக்குது, அந்த பாவத்தை செஞ்சால் அவர் என்றைக்குமே சொர்க்கம் போக முடியாது, அவர் நிரந்தரமாக நரகத்தில் தான் இருப்பார். ஆனால் அந்த குறிப்பிட்ட பாவத்தை மட்டும் செய்யாமல் வேறு பல பாவங்கள் செஞ்சுருந்தால், ஒன்று அந்த பாவங்களுக்காக அவர் மன்னிக்கப்படலாம், அல்லது முழு பாவங்களுக்காகவும் தண்டிக்கப்படலாம், அல்லது சிலதை மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்படாத சில பாவங்களுக்காக மட்டும் தண்டிக்கப்படலாம். ஆனால் அந்த தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார், அங்கே அவர் நிரந்தரமாக இருப்பார் அப்படின்னு ஒரு சிறந்த ஒரு சொர்க்கம் நரகம் பற்றிய கோட்பாடை இஸ்லாம் சொல்லித்தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது ஒன்று. 11வது நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீம் சமுதாயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுமைக்காகவே வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக இருப்பாங்க. மறுமை அப்படின்னு சொன்னால் மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய இன்னொரு வாழ்க்கை. முஸ்லீம்கள் அதை அதிகமாக நம்புவாங்க, அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கையை அமைச்சு கொண்டு வாழ்வாங்க. சிலர் சில தவறுகள் செய்யலாம், அதெல்லாம் மனிதனின் அடிப்படையில் நடக்கும், அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் நடக்கும். ஆனால் முஸ்லீம்கள் அடிப்படையில் நம்புகிறாங்களான்னு கேட்டால் உறுதியாக நம்புகிறாங்க. மற்ற மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், இந்த நம்ம மற்ற மக்கள் சொல்லும்போது அவங்கள நம்ம குறைச்சி சொல்லலை. இஸ்லாம் இந்த விஷயத்தில் தனியாக விளங்குது அப்படிங்கிறதனுடைய தொகுப்பு தான் இந்த உரை, சரிங்களா? யாரையும் குறைப்படுத்துவதற்காக கிடையாது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீம்கள் அதிகமாக இந்த மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக செயல்படுறதை பார்க்கலாம். ஒன்று, நன்மையில் என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க, சில தர்மங்கள் செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனை புகழக்கூடிய வார்த்தையாய், இதனால் எனக்கு இந்த மரணத்துக்கு பின்னாடி இந்த இது கிடைக்கும், இதனால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் சொர்க்கம் போவேன், இதனால் எனக்கு இந்த தண்டனை கிடைக்காமல் இருக்கும், இப்படி மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியதை என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா ஒரு நாளைக்கு 5 நேரம் போய் தொழக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியுமா எங்கேயாச்சு? 5 நேரம் பள்ளிவாசலுக்கு போய் தொழக்கூடியதை இல்லைன்னு சொன்னால் வருஷத்தில் 1 மாதம் நோன்பு இருக்கக்கூடியதை பார்க்க முடியுமா? உலகம் எதுக்காக செய்கிறாங்க? மரணத்துக்கு பின்னாடி உள்ள அந்த வாழ்க்கைக்காக ஒரு தயாரிப்பாகத்தான் இதை செய்கிறாங்க, அதுக்காக வாழ்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சில ஆதாரங்கள் தான் இது, சரிங்களா? ரைட். இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம், கடைசியாக இது நீண்டது இதாக போகிறனால நம்ம இன்னொரு பகுதியாக கூட வெளியிடலாம். இப்போ கடைசி 12வதாக நீங்கள் பார்க்கலாம், அதிகமாக சீர்திருத்தப்படப்படக்கூடிய ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே மற்ற சமுதாயங்களுக்கும் சீர்திருத்தம் நடக்கும், ஆனால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் அதிகமாக பிரச்சாரங்கள் செய்யப்படக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் தான். நீங்கள் பார்க்கலாம், வார வாரம் வெள்ளிக்கிழமை இதுக்காகவே ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் ஒதுக்கப்பட்டு ஜும்ஆ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு நிறைவேற்றப்படும். அதில் இப்படித்தான் வாழணும், இந்த தப்பு செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, படச்சி இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, தர்காவுக்கு போகக்கூடாது. தர்காவெலாம் இஸ்லாத்தில் கிடையாது, இல்லாத ஒன்று. பின்னாடி சில மக்களால் ஏற்படுத்தப்பட்ட தவறான ஒரு விஷயம், இஸ்லாம் அதை அங்கீகரிக்காது. இப்படி இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படியான போதனைகள் என்ன செய்யப்படும், முஸ்லீம்கள் செய்யக்கூடிய தவறை முஸ்லீம்களிலிருந்து ஒருவர் என்ன செய்கிறாரு, முஸ்லீம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. யார் வேணால் நம்ம என்ன செய்யலாம், போதனை செய்யலாம், விஷயம் தெரிஞ்சால். அப்போது என்ன செய்யப்படுது, இந்த மாதிரியான சீர்திருத்தம் இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்குது. வருஷத்தில் 2 முறை நீங்கள் பார்க்கலாம், 2 பெருநாள். பெருநாள்னு சொன்னால் அந்த பண்டிகைன்னு சொல்லுவாங்களே, அது
ரம்ஜான் பக்ரீத் இந்த ரெண்டு நாள்லேயுமே நீங்கள் பார்க்கலாம். அந்த வணக்க வழிபாடு இறை வழிபாடு நடத்திட்டு உடனே என்ன செய்யப்படும், அங்கே ஒரு உரை நிகழ்த்தப்படும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அந்த உரையிலையும் மக்கள் எப்படிலாம் வாழணும், என்னென்ன தவறுகள் நம்ம செய்கிறோம், அதை சீர்திருத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற போதனை செய்யப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல புத்தகங்கள், பல உரை நிகழ்ச்சிகள், பல மார்க்க விளக்க வகுப்புகள், இப்படி நிறைய விஷயங்கள் என்ன செய்யப்படும், நடத்தப்பட்டு முஸ்லீம் சமுதாயம் அதிகமாக தங்களை சீர்திருத்துவதில் கவனம் எடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அப்படின்னு பார்க்க முடியுது. காரணம் இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக நம்மளை சீர்திருத்தணும் அப்படிங்கிறது ஒரு கடமை. ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமையில் ஒன்று, ஒருத்தர் தப்பு செய்கிறாரா அதை தடுக்கணும், தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டணும். ஒருத்தர் நன்மை செய்யாமல் இருக்காரா, இந்த நன்மையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வழிகாட்டணும் அப்படின்னு இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய கடமைகள் ஒரு விஷயமாகவே இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தினுடைய பல தனித்தன்மைகளை பார்க்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இஸ்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி. இது யார் வேணாலும் பின்பற்றலாம். முழு மனித சமுதாயத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வழிகாட்டல் தான் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றினாங்களோ, இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்களை அனுபவித்து அதனுடைய அழகை உணர்ந்து அதை ரசித்து ரசித்து பின்பற்றுவீங்க. அதை நீங்கள் ஒரு நாள் அனுபவித்தா கூட அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்க அவ்வளவு சந்தோஷமாக இந்த மார்க்கத்தை பின்பற்றி உறுதியாக இருக்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியுது, நம்ம பார்க்க முடியுது. இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பாக கடவுள் கொள்கையினுடைய விஷயத்தில் ஒரு ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தினுடைய பாதுகாப்பு தன்மையில் ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னா, இஸ்லாத்தினுடைய இந்த வாழ்வியல் முறைகளில் நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னா, நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வீங்க. அவ்வளவு நிறைய விஷயங்கள் இஸ்லாத்தில் என்ன செய்யுது இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய ஒரு அறிவு வழங்கக்கூடிய ஒரு உரை தான். இது எந்த மற்றவங்களை குறை சொல்வதோ குறைப்படுத்துவதோ எதுவுமே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களும் உங்களுக்கு முன்னாடி இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் விருப்பப்படக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். படச்சேரியவன் எதை பேசினோமோ இதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் நம்ம அனைவருடைய குடும்பத்தாரையும் ஆக்கி வைப்பனாக. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி இறைவனுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெறக்கூடிய மக்களாக, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தனை செய்து நான் முடிக்கிறேன். அப்போது கவுலி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.